மதுரையில் மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்கவில்லை என கூறி மாமனாரை மருமகன் சாலை நடுவே வைத்து அரிவாளால் வெட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரேவதி. மதுரையில் மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்காத ஆத்திரத்தில் மருமகன் மாமனாரை பட்ட பகலில் ரோட்டில் வைத்து வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை கற்பாயுனியை சேர்ந்த ராஜபாண்டி இவரது மகளை தனது தங்கை மகன் அதாவது முறை மாப்பிளைக்கு அனுப்பானடி வடக்கு தெருவை சேர்ந்த முத்துமணிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்துள்ளார். இந்த நிலையில திருமணம் செய்து வைத்ததுல இருந்து கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இதனால பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்பட்ட இந்த நிலையில அந்த மனைவி அதாவது அந்த அவருடைய பொண்ணும் அரசு தேர்வு பணிக்கு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனைவியை தன்னுடன் சேர்ந்து வாழ வைக்கும்படி பல முறை மாமனாரிடம் முத்துமணி கேட்டிருக்கிறார். தனது மகள் உங்களுடன் வாழ விரும்பவில்லை, இதனால் அடிக்கடி தொந்தரவு செய்யாத என எச்சரித்து அனுப்பியதாக கூறப்பட்ட நிலையில அவர் மதுரை கணேசேட்டர் அருகே உள்ள ஒரு பகுதியில் வேலைக்காக வந்திருந்தார். இந்த நிலையில் ராஜபாண்டி அந்த கணேசேற்று வேலைக்கு வந்த இடத்தில் அவரை வழிமறித்து அவரிடம் தகராறில் ஈடுபட்டார். தகராறில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் தான் ஒரு பேப்பரில் மடித்து வைத்திருந்த அந்த மிளகாய் பொடியை அவர் கண்ணில் தூவி தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் அவரை வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதை பார்த்த அங்கு போக்குவரத்து தலைமை காவலர் மற்றும் போக்குவரத்து சார்பாய்வாளர் இருவரும் தப்பி ஓடிய அந்த மர்மன் அதாவது முத்துமணியை ஓடிப்பிடித்து அவரை பிடித்து தெப்பகுளம் காவல் நிலையத்தை கொண்டு வந்து விரிவான விசாரணை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் காயப்பட்டு கிடந்த ராஜபாண்டியை அக்கம்பக்கத்தினர் உடனடியாக மீட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். பட்ட பகலில் நடு ரோட்டில் இந்த வெட்டிய பரபரப்பு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே ஒரு பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. ரேவதி, விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.